ஆமா கூட்டத்தையே காணா வெறும் போட்டா காணாக்கான. மழை வேணுச்சுன்னா வீட்டையே பழுக்க வேண்டாம் எடுப்பாத. மழை வேணுச்சு என்ன மழை தான் வேணுச்சு பாலை கலத்துக்கு நிலைய மாட்டாங்க. அருமை அருமை தம்பி கமான் பாய்ஸ் கமான் கிளாஸ் பத்து பேர் போது நெருக்கி நெய்வே கண்டுக்கிறாங்க. இந்த நிக்கிறாள் தயவு செய்து இங்க உட்காருங்கண்ணே. ஈரமா இருந்தா கூட தீக்குட்டிய பொதி வச்சுக்கிட்டு கவரத்துல வச்சுக்காங்க. இப்ப அதுக்குள்ளே தீபாவளி வந்துருச்சு. ஏன் இந்த வெடிய போடுறியா ஐயா? வெடி போடுறது போடுறீ கொஞ்சமா போடுங்கயா. 10 லட்சம் 12 லட்சத்துக்கா மக்களுக்கு வேண்டி வைங்க. எவ்வாறு பின்னாடி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வெளியில 2 லாரி குப்பதே பரவாயில்ல. அமைதியா உட்காந்துருங்க. இந்த மலையிலேயே அருமையா மைசட்டு போடக்கூடிய எங்களுக்கு கோயில்பட்டி ஸ்ரீ முருகன் ஒளிபரத்தாளுக்கும் பணிவிடக்கூடிய நல்ல இதயத்திற்கு அந்த நிக்கிறது நாடா மலை வந்தாலும் நாளைக்கு ஒரு ஆம்பளை பழம் பாப்பா தம்பி சூத்து குத்தி வந்து உட்காரு. அட வெளியே போட்டீங்கன்னா நான் பேசுறது ஒன்னும் உங்களுக்கு புரியாது. ஒன்னும் வெளியே என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. மேலைக்கு சென்று வச்சு விட்டீங்க நடுவரா இருந்தோம் பகுமான. ஹலோ ஹலோ கைதட்டலாம் கைதட்டலாம். தமிழ்நாடு தானே இந்த புறம் பூச்சி மூர்த்தி கம்பெனியா
ஆண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. கூட்டமே அதுக்கு ஏழை விட்டு ஜிம்ல எடுக்கிறீங்களா? அதை உடம்புக்கு தகுந்த மாதிரி கேமரா ஓட்டோட்டான். இந்த அருமையான கூட்டம் என்ன பண்ண போதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்க இருந்தா நான் பப்பனா நீ பப்பனா டைலாக் மறந்துடாம டைலாக் மறந்தா இருக்கிற எவ்வளவு தூரம் டீஜல போட்டுவானே. உங்கள் அத்தனை பேர் வைத்தியமே இந்த நாடகம். திறமையான கலைஞர்கள் ஒவ்வொரு கலைஞர்களும் உரத்த நாடு செட்டிநாடு ராம்கோ அங்கிருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். நாடகெல்லாம் பாத்தீங்கன்னா 2.5 கிலோ எலும்பு தான் இருக்கு அவனுக்கு. இந்த டேஞ்சர் சுத்தி இப்படி திறமையான அக்கா பாய கொண்டு வந்துருச்சு. அத்தாரு பாய பாடலாம் 45 இடத்துல கிழிஞ்சிருக்கா என்னத்தா முன்னாடி ஆறு மாடு படுத்து கிடச்சா ஒளி ஒளி அமைப்பு தான் ஒரு நாடகத்துக்கு சிறப்பு தான் போட்டேன். அப்ப ஊரு பெரிய ஆளுகளாம் தெய்வம் போட்டுக்காதிய இந்த வெடி வைக்கிறது வள்ளி நாடு ராஜபாட்டு வரும்போது வச்சீங்கன்னா அவெல்லாம் தெய்வ பிறவி. நான் தன்னால கருவாடு தந்துட்டு வந்து கட்டிக்கிட்டேன் எனக்கு அது பிளீஸ். இந்த வெடி போடுற காசுக்கு அடுத்த வருஷம் அன்னதானம் போடுங்க. உங்க ஊர்ல யாராவது கஷ்டப்பட்டா அந்த ஏழைகளுக்கு செய்யுங்க. அதனாலதான் நாளா உலகத்துக்கு நான் வந்து நீ சினிமா வரைக்கும் போனாலும் இந்த ரசிகர் கொடுத்த காசை வச்சு மிகப்பெரிய ஒரு எம்கேஆர் அன்பாலயம் ஒரு ஆசிரமம் கட்டியிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஊருக்கு நல்லது செய்யுங்க. நீங்க போச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் மற்ற பப்பன் மாதிரி கிடையாது. நான் பேசுறேன் டைலாக் நான் பாடுறதான் பாட்டு அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். 14 வருஷம் ஏன்னா நல்லது காலம் கிடையாது. தீபாவளிக்கு வந்தீங்கன்னா பிள்ளைக்கு வெடி வாங்கி கொடுக்க மாட்டீங்க, சீனி வெடி வாங்கி கொடுத்துறீங்க, அது பழுத்து பொறுக்கி அவன் 12 நேரம் மத்த வைக்கிறேன். இப்போ பாரு எம்பிட்டு வெடி ரைட்டு. இங்க ஒரு முடிவுக்கு வரைய நானும் முடிவு நான் பேசுறேன். என்ன புரியுங்க எல்லாரும் அங்க மண்டே திருப்புங்க வெளியே பாருங்க. கலர் கலர் இது பாப்பாருப்பா. ஏன்னா வெடி வெடிக்கிறதுனால வெடி வெடிக்கிறது நல்லது. ஏறு ஏறு இதை நம்பி எத்தனையோ குடும்பம் வாழ சிவகாசத்துல தூக்கத்துல எலி போட்டாங்க. வீடு தெரியாம வந்துருச்சு. அது போன வருஷமெல்லாம் கூட்ட அந்த இடத்துல உட்கார இடம் இல்லை. இன்னைக்கு உட்கார்ற மாதிரியே இடமே அவ்வளவு வித்தியாசம். பூரா மழை வெஞ்சிருச்சு. ஆனா ஜட்டி போடாத ஆளுக்குலாம் அரிக்கேன். ஈரத்துல உட்கார்ந்து பயத்தப்படுங்க. ஏன்னா இளைஞர்கள் கையில தான் இந்தியா. அதுக்காக இந்தியா சொல்லிட்டு பூரா செக்ஸ் போட மாட்டேங்கிறேன். இனத்துல நாடு உறுப்பினோம். இந்த நாடு உறுப்பினோம்னா முத நீங்க சரியா இருக்கு. நம்ம குடும்பத்தை சரியா அப்பா அம்மாவை கஞ்சி ஊத்தி கொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கிட்டாலே அதே பெரிய சுதந்திரம். சுதந்திரம் யாரு அப்படியே கடுப்புல மூத்தவங்க இருக்கேன். இந்த வயசானவங்களாம் இங்க உட்காந்துருக்காங்க. பூராமே என் விவசாய வருத்தம். உங்க 4 பேர்த்துக்கு என்னுடைய சிறந்தாந்த நன்றி ஐயா. ஏன்னா நான் அன்பாளையத்துல இருந்து அந்த துண்டுதான் போடுவேன். ஏன்னா விவசாயிகளுடைய நிறம் பச்சை. அந்த தம்பி என் கிருந்தே இருக்காப்புல உன்னை தான் நம்பி சொல்றேன். பாவம் எங்கேயே பாக்கலாம் நன்றி தேவா. ஆமா என்ன செய்யறேன்னு தெரியாம ஒழுக்கத்தை கடை போனது தமிழ்நாடு. ஒழுக்கம் எங்க பார்த்தாலும் நாகரிகம். இன்னைக்கு நம்ம ஆளு பூரா சிங்கப்பூர்ல போய் மலேசியால போய் வேலை பார்க்கிறாங்க. ஏன் நான் பிறந்த தமிழ்நாட்டுல எல்லா தொழிலுமே இருக்கு. ஆனா அதிகமா போட்டு கொடுக்கற தொழில் போட்டு கொடுக்கறோம்னா சாதா போய் போட்டு கொடுக்குறேன். ஒண்ணு சொல்லுவேன் 7-8 10 வச்சு இந்த வீட்டை இடிச்சு தரமட்டம் ஆக்கி சேச்சிட்டு வச்சு இருக்கிறதுக்குள்ள என் வாயால இருக்கும். அதுக்கு ஒரு பாட்டை போட்டுக்கிறேன். திம்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ கூட அப்துல் கலாம். திம்பாண்டி ராமேஸ்வரம் எங்க தெய்வ கூட அப்துல் கலாம். நீ ஏப்ப மூடிட்ட ஈமத்ராமர்க மலத்தோதா சாலை போட்டு என் ஊர்ல வேற காண்டிட்ட போட்டு. திம்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ கூட அப்துல் கலாம். Thank you.
பிள்ளையார் கோயில்பட்டி குரூப் சார்பாக எனக்கு 50 மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 75 பேருக்கு மொத்தம் இல்லாம 50 ரூபாய் தரேன். ஏன்னா என்னை நம்பி ஒரு ஜீவன்கள் அங்கே வயசானவங்களா இருக்காங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காசு இந்த ஏழைக்கு போகணும் ஐயா. ஆமா மத்திய மத்திய ஆட்டு 50 அந்த கல்யாணம் சாப்பிட கேட்டுவாங்க. ஏன்னா அன்பு அழிப்புங்க. இப்படி அழிய கொடுக்கறது நாட்டுல எந்த கெட்ட வழக்கில் இல்லாம யாரும் இருக்க மாட்டேன். அப்படி எந்த கெட்ட வழக்கு இல்லாம ஒருத்தர் இருக்கான, அவன் புக்கிற விஷயத்துல ரொம்ப லோக்கலா இருக்கான். பேசிருக்கலாம், ஆனா நம்ம நாட்டுல இன்னும் திருத்தல. கேக்க வச்சு ஆளு கொடுக்க மாட்டான், இவங்களையும் மூஞ்சில அப்பி கம்பு கூட்டுல அப்பி அதை எடுத்து கொடுத்து ஒரு ஆள் வடக்கலாம் உடஞ்சேன். அப்புறம் பிரேர் சொல்லி அடிச்சு அந்த 2.5 கிலோ கேக்கையை நாசம் பண்ணி வயசானவங்க
நீங்க பாருங்க. அப்ப எல்லாம் வந்து விரைவில் என்ன பண்றாங்க, மாட்டு வண்டி பார்த்தீங்க நீங்களா, மாட்டு வண்டி. அந்த மாடு ஆரோக்கியமா இருந்துச்சு, அந்த வண்டியில பத்தினால நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு. அப்புறம் டிஎஸ்பி வந்துச்சு, அது எழுத மழை பெஞ்ச நேரம் சாட் ஆகாது. போட்டுக்கிட்டு சுத்திரியா 12 மணி நேரமா சுத்தி கதான அடிச்சு நிறைய டாக்டர் போனா டாக்டர் சுத்தமா படுப்பு வச்சு ஸ்கேன் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இது எம்ஏஜின் ஒன்று வந்துச்சு, கீழே போட்டு தூக்கி பின்னாடி பொண்டாட்டி அடியில் விட்டாங்க. இப்போ ஒரு பைக் ஒன்று வந்து அது சரியான பைக் தான், 12 லட்சம் கொடுத்து 3 லட்சம் 4 லட்சம் பைக் வாங்குறாங்க, கடைசியில் பொண்டாட்டி உட்கார வைக்கணும். அது நடந்து பெரிய முடியாது, அதை மட்டும் போயிருக்கு. என்ன காரணம், என்ன காரணம் பூரா திமுக முடிச்சிருக்கேன். அதனால நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன கருவி வருது, மேளம், நாயனா, இந்த அடுத்த பட்டமலா, இதெல்லாம் தமிழ்நாட்டு கருவி. அந்த தமிழனுக்கு தமிழன் வந்து வாழ்க்கை கொடுத்தாத்தே அது புண்ணியம். கேரளாவில இருந்து கொண்டு வர்றீங்க சந்த மேளம், அது பார்த்தா நீங்க தலை மசாலை பிரிச்சு கொடுத்துட்டு உண்மையில சிரிக்காதீங்க பங்காளி. எழுத்துக்கட்டு எதுவும் சொன்னாங்க, நம்ம தமிழனை வாழ வைங்க. நீங்க எந்த மாநிலத்தையும் போய் நம்ம தமிழ்நாட்டை வாழ வைக்கலாம், உண்மையா இல்லையா? எத்தனை லாரி டிரைவர் போட்டு அடிக்க போதும் நீட்டாவது வளரும். எதுக்கு ஒரு ஜோக் வச்சிருக்கேன், எங்க ஊர்ல ஒரு கிளை போட்டு அதை தூக்கிட்டு போகும்போது வெளியே போட்டாங்க. வெளியே போட்டவங்க ரெண்டு பேரும் போதில வாங்கிட்டு நல்ல வழியை வாங்கிட்டு வந்துடணும்னு கிணத்துக்கு வைக்கிற வெடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கிளையை தூக்கிட்டு போகும்போது வெடி வைக்க ரெண்டு பேரும் செஞ்சுருக்காங்க. இது நம்ம நினைக்கிற அந்த புண்ணியம் போகத்தையும் செய்யக்கூடாது. இந்த வாரி இந்த ஆத்தா பாய தூக்கி இங்க ஓடுனே தெரியாம இந்த ஊரில் போட்டு பழப்போம். எங்க அப்பா பேசுனா போ நாடகத்துக்குலாம் மதிப்பு இல்லடா, நீ போய் மனப்பாடம் பார்த்த அந்த வெள்ளை பிஞ்சு வீட அவங்க ரெண்டு பிஞ்சை வச்சுக்கிட்டு ஓடியா கெந்தி கெந்தி ஓடி வித்துட்டு கேளு கதை. ஒரு ஆளுக்கு வித்துட்டு 20 ரூபா தரணும், அந்த ஆளு பசு கிளம்பிட்டே இருக்கு, இருங்க சில்லறை இல்லைங்க, சில்லறை இருங்க, அவன் ஓடுறேன் அவன் கொடுங்க பசு போதுமே கடைசியில் ஸ்ரீமதி அவன் இறங்க தெரிவித்துக் கொள்கிறீங்க. யாரு மேல தவறோ எங்களுக்கு தெரியாது, அது ஆண்டவனுக்கு தெரியும். ஆனா தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா அவன் குடும்பமே இருக்காங்க. ஏன்னா நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான் வளர்க்குறோம், எல்லாரும் கூட பண்ணுவாங்க. இன்னைக்கு எத்தனை தாய்மார்களை பிள்ளைய வச்சுட்டு ஆனா அதுகளையும் சும்மா சொல்லக்கூடாது. 8 மணிக்கு பதில் 8 மணிக்கு போய் டிவி ஆன் பண்ணுறாங்க, திருப்பி பிள்ளை வருதோ இல்லையோ எனக்கு தள்ளி விட்டு போயிடுறாங்க. இவரே அப்புறம் புரிசை வெளியே போட்டு அடிச்சு பாய்ச்சி உருண்டு சட்டையை கட்டி கிடைக்க அப்புறம் கல் விளம்பரம் போட்டவனே யாரும் அடிச்சாங்க தொடர்ந்து வரது புரிசை. ஏன்னா காலம் அப்படி போயிடுது. அதனால எந்த ஒரு கல்லூரியா இருந்தாலும் பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு மதிப்பு கொடுங்க. ஏன்னா உங்களை நம்பி கடவுள் மாதிரி உங்களை நம்பிச்சா வாத்தியார் நம்பிச்சா நாங்கள் குழந்தைகளை அனுப்புறோம். அதனால தவறு யாரு மேல இருந்து அது அரசு பார்த்துக்கிறோம். நம்ம எல்லாருமே அந்த பிள்ளைக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு கொடுத்துடும். என்ன கையை காட்டுற பசு வந்துருச்சா? வேணாமதும் பழக்கம் வேணாமே குடிப்பழக்கம் பத்து வயசு
எல்லாம் ஏமாத்த. இன்னைக்குள்ள பாட்டுலாம் கேட்டோம்னா பிக்ஸ் பிரஷர் இழப்பு புற்றுநோய் கூட வந்துடும். எப்படி பாட்டு உன்ன கட்டிக்கி அது ஒரு பாட்டு. உன்ன பத்தவள பார்த்தா கோயிலே கட்டுறேன், எங்கே கட்டுறேன், கக்கூசல கம்மி ஏமாத்துறேன், கோயில எங்க கட்டுறேன். அதனால வாழுகின்ற நாட்கள் கொஞ்ச நாள், அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் அண்ணன் போல் அழைத்துக் கொள்ளாமல் வாழுங்க. இன்னைக்கு இருக்க மனிதன் நாளை காணாங்க. அதை யாராவது உணர்ந்து வாழ்றாங்களோ அவங்களே கடவுள் சமம். இருக்கிற வரைக்கும் இல்லாத உதவி செய்யுங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் புண்ணியம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். பழனி மலைய வைத்து வாப்பா, தமிழ்நாட்டு பாவங்களை நீக்கி வைத்து ஒன்றுபட்டு இந்த அற்புதமான ரேசன் கடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம். ஆனா நான் பார்த்துட்டேன், உள்ள ரேசன் கடை வெளியே வந்து தாயம் போட்டு விளையாடுறா உள்ள பார்த்தா உப்பு கூட ரேச்சி தராது. இந்த ரேசன் கடையை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வாம். சரி, வள்ளி நம்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடிபெற்ற வேந்தன், நடிபெற்ற மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ் பி செல்வம் அவர்கள் வேலன் வேலன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலிசை கோகிலவாணி கொஞ்சமொழி பேச ரஞ்சனம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கு தனி திறமையும் தனி சிறப்பும் உண்டு. ஆனா வந்திருக்கும் வள்ளிக்கு அதிக திறமையும் அதிக குரல் வளமும் பெரிய ஜாம்பவான். அந்த அப்பா எங்கள் மன்னார்களைச் சேர்ந்த பி ஆர் பாலுப்ரியா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி. வந்த சில வருடங்களில் எத்தனையோ ஊர்களில் ரசிகர் மன்றம் உருவாக்கும் அளவில் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த நாதகான பேரரசு ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் நாடராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனைய கலையரசு பெண்பாட்டு இசைமுரசு பாசத்துக்குரிய அன்பு தம்பி, இன்று வளர்ந்து வரும் ஆறுமுனைய சக்கரவர்த்தி முன்னோடியாக திரும்பக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ் என்
ஐயப்பன் அவர்கள் ஆறுமுனையும் பெண்பாடு. மனித சக்கரவர்த்தி மதுமதுவா கோடைகிரி குமரன் நமது ஊரகாமுள்ள கோயில் பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருதனத்தை சேர்ப்பார்கள். இந்த ஊருக்காக அழைத்து வரப்பட்ட எனது அன்பு மாணவன் மதுரை சத்யா நகரை சேர்ந்த சைக்கிள் சாக்சன் அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக்கொண்டனர். ஆனால் அரசி அபினிய சுந்தரி நாட்டிய மயில்
நரசிங்காரி அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு 80 வயசு கரையை கொடுத்து டென்ஷன்ல ஒன்றும் சரி அப்ப நீங்க நடக்கலாம். நீங்க வந்த பிள்ளைக்கு எல்லா லட்சம் மாதிரி பல்லுதான் பிள்ளைக்கு எடுத்து பிள்ளை இருக்கு. இங்கே சகோதரி கிட்டத்தட்ட 367 பொம்பளை பேச வரக்கூடிய வாயை ஒரே உங்களை பேசி விட்டு உண்மைதான் உங்களுக்கான தண்ணியை குடிச்சு சுருட்டு படுக்கக்கூடிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த என்னுடைய எதிரி எம்பி. என்னடா எம்பின்னு போட்டிருக்க தேர்தல் இருந்தாலா இன்சிலா எம்பி கலைச்செல்லி அவர்கள் டாக்டர் காமி கொஞ்சி கொஞ்சி வாராதே குறுக்கு பேச ஒளி அமைத்து கொண்டபோது ஸ்ரீ முருகன் சவுண்ட் சர்வீஸ் கோயில்பட்டி முருகன்.